தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல். சினத்தொடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்ததை முடித்து நின்றேன். நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன். என்னின் யார் உலகத்து உள்ளார்? இந்திரஜித்தன் மடிந்தான். ராவணன் சோகத்தில் மூழ்கினான். ராவணனின் சோகத்தை விளக்க கம்பன் ஒரு படலம் அமைத்தான். இது ராவணன் சோகப் படலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். தீமையின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க சோகத்தின் தாக்கமும் அதிகரிக்கும். இதுதான் வினைக்கொள்கை. இது ராவணனுக்கு தெரியும். இதை பற்றி பலர் ராவணனிடம் சொன்னார்கள். ஆனால் ஆணவம் அவன் காதுகளை மூடியது. எனவே அவர்கள் சொன்னதொன்றும் அவன் காதில் விழுகவில்லை. மகனை இழந்ததும் சோர்ந்து வீழ்ந்த ராவணன் இந்திரஜித்தனின் உடலை பார்க்க வேண்டும் என்று ஏக்கம் தோன்றியது. அவன் எழும்பி போர்க்களத்திற்கு ஓடிச் சென்றான். ராவணன் விரைந்து சென்றதும் மன்னன் அங்கே போய் என்ன செய்யப் போகிறானோ என்று அஞ்சிய பணியாளர்கள் அவன் பின்னே சென்றார்கள். அங்கே போர்க்களத்தில் பிணங்களை தின்று கொண்டிருந்த பேய்களும் காகமும் கழுகும் பறவையும் ராவணன் வருவதைக் கண்டு பயந்து அரற்றியது. சில பேய்கள் ராவணனிடம் அன்பு கொண்டார்போல் நெளிந்தார்கள். சில பேய்கள் தூங்குவது போல் நடித்து காட்டினார்கள். பேய்களும் ராவணனைக் கண்டு அஞ்சினார்கள் என்கிறான் கம்பன். அந்த போர்க்களத்தில் கோடிக்கணக்கான குதிரைகள் பிணங்கள் வீழ்ந்து கிடந்தன. ஆயிரக்கணக்கான யானைகள் பிணங்கள் வீழ்ந்து கிடந்தன. எத்தனையோ தேர்கள் உடைந்து கிடந்தன. எண்ணிலடங்காத அரக்கர் யாக்கை குவியலும் இருந்தது. இதற்கிடையே இந்திரஜித்தனின் உடலை தேடினான் ராவணன். ஓரிடத்தில் அவன் கையை கண்டான். மின்னும் தோல் வளையம், பாகுவளையம், அம்பரா தூணி ஆகியவை பொருத்தப்பட்ட தோளோடும் கூடிய கையை கண்டான். அவன் கையில் இரத்தம்படி அந்த மகனின் கையை தூக்கி எடுத்து அதை தன் தலைமேல் சூட்டினான். அந்த கையை நெஞ்சோடு சேர்த்தணைத்தான். அந்த கையை மூக்கால் முகிர்ந்து பார்த்தான். மூக்கால் முகிர்ந்து பழைய நினைவுகளில் தோய்ந்து போனான். கையை கண்டவன் அங்கே கருங்கடல் போன்ற உடலையும் கண்டான். அந்த உடலை எடுத்து மார்போடு கட்டி அணைத்து ஐயோ என்று கதறினான். அந்த உடலில் பொருந்தியிருந்த அம்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து முகிர்ந்து பார்த்தான். தலையெங்கும் காணவில்லையே என்று தேடி அலைந்தான். இந்த மானுடர்கள் அவன் தலையை எடுத்து சென்றிருப்பார்கள் என்று ஊகித்து அறிந்தான். இந்த உலகங்களை, இதில் வாழும் உயிரினங்களை என் வாயில் போட்டு கடித்து தின்பேன் என்று வஞ்சினம் கூறினான். இந்த மானுடர்களை உயிரோடும் விட்டு வைக்க மாட்டேன் என்று வஞ்சினம் கூறினான். சீதையை நினைவு கூர்ந்தான். சீதை சொன்னாள், சுமித்திரை சிங்கம் உன் மகனின் தலையை வெட்டி வீழ்த்துவான். அவன் உடல் எங்கே, தலை எங்கே என்று நீ போர்க்களத்தில் தேடி திரிவாய் என்று அவள் சபித்தாள். அந்த சாபம் நினைவுக்கு வந்தது. ராவணன் சொன்னான், சினத்தோடும் கொற்றம் முற்றி. சினம் என்பது இங்கே கோபம் என்று பொருள் எடுக்கக்கூடாது, பொருளார்வம். சிரத்தோடும் கொற்றம் முற்றி வீரப்போர் செய்து இந்திரன் செல்வம் மேவி, இந்திரனின் செல்வங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டேன். சிரத்தோடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்ததை முடித்து நின்றேன். அதுதான் இங்கே பிரச்சனை. ராவணன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைந்தால் அதை எப்படியாவது செய்து முடிப்பான். அது அற மீறலாக இருந்தாலும் செய்து முடிப்பான். ராவணன் ஒரு பொருளை பெற வேண்டும் என்று அவன் மனதில் ஆசை தோன்றினால் அதை எப்படியாவது எடுத்துக்கொள்வான். அறமீறலாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வான். ஆனால் இங்கே அவன் முயற்சி தோல்வியுற்றது. சீதையை அடைய முடியவில்லை. இவன் சொன்னான், நேரிழை ஒருத்தி நீரால் இந்த பெண் சிந்திய கண்ணீர் என்னை தோற்பித்தது. அந்த கண்ணீரால் உனக்கு நான் நீர்க்கடன் செய்யும் நிலை வந்தது. ஐயோ மகனே என்று கதறினான். நினைத்ததை முடித்து நின்றேன். நேரிழை ஒருத்தி நீரால்
எனக்கு நீ செய்யத்தக்க கடலெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன். மகனே, நீதான் எனக்கு இறுதிக் கடன் செய்ய வேண்டும். அதுதான் முறை. இந்த பெண் சிந்திய கண்ணீர் இந்த பெண்ணின் சாபம். இந்த பெண் மீது நான் கொண்ட காமம். இதனால் நீ இறந்துபட்டாய். எனவே இவளுடைய கண்ணீரை எடுத்து நான் உனக்கு நீர்க்கடன் செய்யும் நிலை வந்ததே மகனே என்று ஓலமிட்டான் ராவணன். எனக்கு நீ செய்யத்தக்க கடலெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன். என்னில் யார் உலகத்துள்ளார்? என்னை விட பெரிய துர்பாகியசாலி வேறு யார் உளர் என்றான் ராவணன். இத்தனை நாட்களாக இந்த காம இச்சையை மனதில் சுமந்தான். அதற்காக உற்றார் உறவினரை பறிகொடுத்தான். கும்பகர்ணன் இறந்து பட்ட பொழுதும் ராவணன் இப்படித்தான் பேசினான். உங்களுக்கு நினைவிருக்கும், ராவணன் சொன்னான், ஒருத்தி முலை கடந்த ஏக்கரவால் உன்னையும் இழந்தேன் என்றான். இவள் மீது கொண்ட காமத்தால் தம்பி உன்னை இழந்தேனே என்றான். அதற்கு பிறகும் இவன் திருந்தவில்லை. மகனையும் பறிகொடுத்தான். இப்பொழுது சொல்கிறான், இவள் சிந்திய கண்ணீரால் உனக்கு நீர்க்கடன் செய்யப்போகிறேன், நான் மிகப்பெரிய துர்பாகியசாலி என்று. இதற்கு பிறகாவது ராவணன் திருந்துவானா? பொறுத்திருந்து பாருங்கள். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். சினத்தொடும் கொற்றம் முற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்ததை முடித்து நின்றேன். நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன். என்னின் யார் உலகத்துள்ளார்? இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.